ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 5th சம் சால்வ் பண்ணலாம். டிரா எ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் ஆர் இட். அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் தந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சப்டிஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 9/4 ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ அது வேறு எதுவுமே இல்லை. ஸோ 9-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ 4 வந்து 9-ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 4 2s are 8, ஓகேங்களா? அப்போ 9-லேருந்து 8-ஐ மைனஸ் பண்ணுங்கள், 1. ஓகே, இப்போ பாருங்கள், இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை எந்த ஃபார்மெட்டில் எழுதணும்னா க்யூ குவாஷியன்ட், நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் டிவைடட் பை டி. அதாவது ஸோ ஃபஸ்ட்டு குவாஷியண்ட்டோட வேல்யூ வேண்டது 2, அப்போ 2, நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. அப்போ இந்த பிளேஸில் 1 எழுதிக்கணும. டிவைடட் பை டினா இந்த 4, நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அதுதான், ஓகேங்களா? அப்போ டிவைடட் பை 4. ஓகே, இனிமேல் இதை ஈஸியாக நம்ம வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 2 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 2-க்கும் 3-க்கும் இடையில தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்பர் லைன் ஆனனால ஸோ 0, கண்டிப்பாக 0 எழுதணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ தான், அதனால் ஸோ இந்த சைடு தான் இது வந்து மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த நம்பர் லைன் ட்ரா பண்ணதுக்காக இந்த -1 ஜஸ்ட்டு சும்மா இந்த -1 எழுதிருங்க. அதுக்கப்புறம் 1 2, கண்டிப்பாக இந்த 2-ம் 3-ம் எழுதணும், ஓகேங்களா? ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் இந்த 2, ஸோ 0-க்கு பக்கத்தில் என்னது இருக்குது? 2. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ இல்லையா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அதுதான் 2 நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, அதாவது 4 டிவிஷனாக இதை மாற்றணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது 1 டிவிஷன், நெக்ஸ்ட்டு இது 2வது டிவிஷன், நெக்ஸ்ட்டு இது 3வது டிவிஷன், இதோட சேர்த்து இது 4வது டிவிஷன், ஓகேங்களா? ஸோ அப்போது 4 டிவிஷனாக பிரித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதில் ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு டிவிஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2-க்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு டிவிஷன்னு இது தானே? ஸோ அப்போது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 9/4 இந்த பாயிண்டில் தான் இருக்கும். அப்போ எழுதிக்கலாம் 9/4, ஓகேங்களா? ஸோ ஈஸியாக மார்க் பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். -8/3, ஓகே. ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு டிவைட் பண்ணணும், ஓகே. ஸோ இந்த 8-ஐ உள்ளே எழுதிருங்க, 3-ஐ வெளியே எழுதிருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மறக்காமல் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை மேலே போட்டுருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஓகே, 3 வந்து 8-ல் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 3 2s are 6, பேலன்ஸ் 8-லேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் 2, ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குவாஷியண்டோட வேல்யூ என்னது அதை இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு குவாஷியண்டோட வேல்யூ என்னது? -2. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்னது? 2. அதை மேலே எழுதிருங்க. டிவைடடுக்கு கீழே எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அது. அப்போ இங்கே எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம்? 3-ஆல் டிவைட் பண்ணோம். ஓகே, இனிமேல் இந்த நம்பரை நம்ம ஈஸியாக நம்பர் லைனில் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், -2 இருக்குது. அப்போ 0-க்கு பக்கத்தில் என்னது இருக்குது? -2. அப்போ இந்த வேல்யூ -2-க்கும் -3-க்கும் இடையில தான் இருக்கும். அப்போ -2 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால் -2 இதில் இருந்தால் கவுண்ட் பண்ணணும். ஓகே, எத்தனை டிவிஷன் மொத்தம்? 3 டிவிஷன். அப்போ இதில் 3 டிவிஷனை நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது 1 டிவிஷன், நெக்ஸ்ட்டு இது 2வது டிவிஷன், இது 3வது டிவிஷன். அப்போ 3 டிவிஷன் நம்ம பிரித்தாச்சு. ஸோ இதில் இந்த வேல்யூ செகண்ட் டிவிஷனில் இருக்குது தான், அதாவது 2வது டிவிஷன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, 2வது டிவிஷனில் இருக்குது தான். அப்போ 1 2, ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்டில் தான் வரும், ஓகேங்களா? ஸோ இப்படி கண்டுபிடிச்சேன்னு 1 2 இதில் தான் வரும். அப்போ -8/3, ஸோ இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஓகே, தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். -17/-5, ஓகே. ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டில் காமனாக என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இனிமேல் வந்து இதை நம்ம டிவைட் பண்ணலாம். 17-ஐ உள்ளே எழுதிருங்க, 5-ஐ வெளியே எழுதிருங்க. 5 3s are 15, ஓகே. 7-லேருந்து 5-ஐ மைனஸ் பண்ணால் 2, ஓகே. இப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். குவாஷியண்டோட வேல்யூ என்னது? 3. அப்போ எழுதிக்கலாம் 3. ரிமைண்டர் என்னது? 2. அப்போ 2/ எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம்? 5-ஆல் டிவைட் பண்ணோம், ஓகே. ஸோ இதை இனிமேல் தான் மார்க் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 3, அப்போ கண்டிப்பாக 3 3-க்கும் இடையில தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ 0-லேருந்து ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 3 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ இங்கே இருந்தால் கவுண்ட் பண்ணணும், ஓகே. ஸோ எத்தனை டிவிஷன்? 5 டிவிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதை 5-ஆக நம்ம பிரிக்கணும். ஸோ இது 1 டிவிஷன், இது 2வது டிவிஷன், இது 3வது டிவிஷன், நெக்ஸ்ட்டு இது 4th டிவிஷன், அதுக்கப்புறம் இது 5th டிவிஷன், ஓகேங்களா? ஓகே, இதில் இந்த வேல்யூ எங்கே வருது? செகண்ட் டிவிஷனில் வருதான். அப்போது 1 2, ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே தான் வரும் அந்த பாயிண்ட். ஸோ இதை எப்படி எழுதுனா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோ அதே தான் நீங்கள் எழுதணும். -17/-5, இந்த மாதிரி தான் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. வேணால் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிட்டு, ஸோ அடுத்த மைனஸை கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ கட் பண்ணதை தள்ளி 17/5 இந்த மாதிரி எழுதிக்கோங்க.
ஸோ இங்கே இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்து இல்லையா, ஸோ அதனால தான் கட் பண்ணோம். ஸோ கட் பண்ணும்போது இது பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துடும். ஸோ அதனால தான் இது பாசிட்டிவ் பிளேஸில் வந்து நம்ம வந்து இதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன் 15 ÷ -4. ஓகே, ஃபஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணிடலாம். 15-ஐ உள்ளே எழுதிருங்க, 4-ஐ வெளியே எழுதிருங்க. ஸோ ஒரு மைனஸ் இருந்தாலே மேலே மைனஸ் போட்டுருங்க. 4 3 12. ஓகேங்களா? 5-லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் 3. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குவாஷனோட வேல்யூ என்னது? -3. அப்போ ஃபஸ்ட்டு -3 எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன கிடச்சி? 3. அதை மேலே எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே 4-ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ 4-ஐ எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? -3 இருக்குது. அப்போ நம்பர் லைனில் -3-க்கும் -4-க்கும் இடையில தான் இந்த பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 0-லேருந்து ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? -3. அப்போ ஸோ இதில் இருந்தால் கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எத்தனை டிவிஷன்? 4 டிவிஷனாக நம்ம பிரிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இது 1 டிவிஷன், நெக்ஸ்ட்டு இது 2வது டிவிஷன், இது 3, அடுத்து இந்த இதை சேர்த்து இது 4. ஓகேங்களா? ஓகே, பிரிச்சுட்டோம். ஸோ இது அந்த பாயிண்ட் வந்து 3வது டிவிஷன் 3rd டிவிஷனில் இருக்குதான். ஓகே, அப்போ 1 2 3. அப்போ பாயிண்ட் என்னது? இங்கே வரும். அப்போ ஆரோ ட்ராப் பண்ணி இந்த பாயிண்ட் அப்படியே எழுதிருங்க. 15 ÷ -4. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சம் இவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.